ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு டிராவல் விளாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து வெளியில் கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ரெண்டு பேர் பாருங்கள், ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க. யாருன்னா ஒரு ஆள் காருண்யா, ஒரு ஆள் வந்து அகிலேஷ். இவங்க ரெண்டு பேருக்கு வந்து சரண்யாவை பார்த்தே ஆகணுமா? அகிலேஷ் வந்து வேறு பிளான் பண்ணி வர்றாங்க, காருண்யா வந்து நைட்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரே அடம். நான் வந்து பெரியம்மாவை பார்த்துட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னடா ரொம்ப அடம் பிடிக்குது, எனக்கு புதுசாக இருந்துச்சு, இவ்வளோ தூரத்துக்கெல்லாம் இவன் யாருக்குமே அடம் பிடிக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி நைட்டு அப்படியே தூங்கிட்டா சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் திருப்பி எழுப்பி வந்து பால் வாழைப்பழம் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த நாள் ஓடிடுச்சு. காலையில் எழுந்த உடனே அம்மா பெரியம்மாவை பார்த்துடணுமா அப்படின்னு சொல்லி ஒரே கேட்கவும் சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வெளியில தான் கிளம்புறோம். ஆனால் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் நிறைய அங்கே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னும் இருக்கோம். போகிற வழியில் எதனா இருந்தாலும் நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். ஸோ அங்கே போய் என்ன நடக்குது அப்படின்றதே நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க ஏரி. நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து வீடியோவில் காட்டிப்போம். தண்ணி அப்படியே சும்மா கடல் மாதிரி தள 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 அலையடிச்சிட்டு இருந்தது. இந்த ஏரியில் என்னைக்கு அகிலேஷ் கால் வச்சானோ அன்னைக்கு கட்டம் தரையா போச்சு. அதில் ஒரு மீன் இல்லை. இப்போ மீன் நெத்தல் நண்டு அது வந்து தவளை குஞ்சு வரைக்கும் எல்லாத்தையும் வலைய போட்டு பிடிச்சி எல்லாத்தையும் முடிச்சு விட்டான். இப்போ அங்கே வெறும் மண்ணு மட்டும் தான் இருக்குது. இங்கே பாருங்க, நாங்கள் தண்ணி தவிக்குதுன்னு சொல்லி குடித்தா அப்பா சாமி சாய்தேவி என்னென்னா அவ்வளோ சேட்டை பண்ணுறான். அந்த தண்ணிக்கேன வந்து அவனே குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஃபீடிங் பாட்டிலில் வந்து அவன் குடிக்கிறது கிடையாது. சரி, பாப்பாவுடைய சிப்பர் பாட்டிலுக்கு ஆசைப்பட்றான், அவனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சரி பெட்ரோல் போட்டுருவோம், காஞ்சி பட்டு கேள்விப்படுறாரு, பெட்ரோல் பட்டு பெட்ரோல் பங்க்குக்கு தான் பெட்ரோல் பட்டுன்ட்டு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பெட்ரோலை போட்டுருவோம், அப்போ தான் நம்ம சுத்த முடியும். நடு ரோட்டில் வண்டி நின்று போயிட்டு அப்புறம் பின்னா ஐசலக்கா ஐசலக்கான்னு சொல்லி தள்ளிக்கிட்டு, தப்பு தப்பா சொல்லிட்டு ஐத்தலக்கா ஐத்தலக்காவா, அது மாதிரி தள்ளிக்கிட்டு போகணுமேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பெட்ரோலை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்களா அப்படியே பச்சை பசேர்னு சூப்பராக இருந்துச்சு. இந்த ஏரியா என்னன்னா, நான் வந்து சின்ன பிள்ளைங்க அம்மாச்சூர் இங்கே வந்து எனக்கு இந்த ஆற்றுல தான் குளிப்பேன், இதில் தான் நவாப்பழம் பறித்து திம்பேன். ஸோ இந்த ஆற்றுல வந்து நிறைய குப்பை கொட்டுவாங்களா, அதில் இந்த ஊசியெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் வந்து மகி அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் பிறக்கிட்டு போய் வித்துருவோம். பயலுள்ள விற்று காசுலாம் அந்த வாங்கி அதை என்ன தின்னுவீங்க? அது கடையில் கமர்கட்டு கல்கோணம் முட்டை நைட்டு சினிமா கல்கோணம் முட்டை சுண்டல் வாங்கி பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணுறது நான் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஐயங்கார் பேக்கரியில் வந்து நான் அன்றைக்கி நம்ம பொண்ணழைக்க போகிறப்ப பார்த்தீங்களா டீ குடித்தோம், சூப்பராக இருந்ததுன்னு சொன்னேன். ஸோ அங்கே போனால் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஜிலேபி போட்டிருந்தாங்களா. மகிக்கு வந்து ஜிலேபி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது, பிடிக்கும். எல்லா கடை ஜிலேபியும் பிடிக்காது. நான் எனக்கு அங்கே சென்னையில் ஒரு இடத்துல வாங்கி சாப்பிடுவேன், அது பிடிக்கும். இங்கே பட்டுக்கோட்டையில் ஒரு கடையில் ஜிலேபி பிடிக்குன்னு சொல்லி அடிக்கடி போனால் அந்த கடையை மூடிட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு என்னென்னா இந்த ஜிலேபி வந்து இனிப்பாக இருக்குது, இன்னொன்று சென்னையில் ஒரு இடத்துல மகி வாங்கி கொடுப்பாங்க, அது கொஞ்சம் புளிப்பு கலந்த மாதிரி இருக்கும், அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? சர்க்கரையில் செய்கிறதுல புளி தண்ணியில் செய்வாங்க, அதனால ஜிலேபியும் ஜாங்கிரியும் வேற வேறையான்னு எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு, எனக்கு சொல்லிடுங்க. அதே மாதிரி டோங்கிரே அப்படிங்கிற அதுவும் வேறையான்னு சொல்லிடுங்க, அது தெரியாது. இப்போ வந்து நான் வந்து அங்கே பப்ஸ் கேட்டேன், எதுக்கு அப்படின்னா நான் சொல்லியிருப்போம் உங்கள்கிட்ட இது பொண்ணழைக்க போகிறப்ப வந்து நான் மட்டும் பப்ஸ் திங்கலை அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி எனக்கு பப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ வெயிட் பண்ணி பப்ஸ் வந்ததுக்கப்புறம் வாங்கினோம், எக் பப்ஸ் வாங்கினோம். அடுத்து இவன் பார்த்தீங்கன்னா அகிலேஷ் வந்து இது தான் வேணும்னு சொல்லிட்டான், காராசேவு. அங்கே சாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா அவனுக்கு நல்லா இடம் அமைப்பாக அமைஞ்சிக்கிச்சு கார்னரில், அதில் அங்கே ஒரு பாட்டு வேறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அந்த பாட்டுக்கு மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு நல்லா சப்பலாங்கல் போட்டு குபேரர் சிலை மாதிரி உட்காந்துருக்கான், செம க்யூட்டாக இருந்துச்சு. அதனால தான் அவனை நான் என்னென்ன இன்றைக்கி டிஸ்டர்பே பண்ணல பிள்ளைங்களை, சமத்தான் உட்காந்து காராசேவு ரெண்டு கொடுத்தேன், அதை கடிக்கிறான் ரெண்டு மணி நேரமாக. இந்த அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்றது ஜாலியாக இருக்கும் அந்த இடத்துல, நம்மளுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எங்களுக்கு செட்டு போட்டிருக்காங்க, செட்டு போட்டிருக்காங்க, தம்பி பையன் வந்தோன்னா வேலையை காட்டிட்டான். இன்னொரு விஷயம் என்னென்னா அப்பா சரண்ய அப்பா சொல்லும் போது எனக்கு வந்து அதிர்ச்சியாக இருந்துச்சு. 15 அடியில் வந்து தண்ணி வந்துடும் இங்கே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து 15 அடியில் தண்ணியா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அடியில் போர் போடுறாங்க, 500 அடி போட்டால் தண்ணி அங்கே வரும். அதானே
அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் ஒன்று வச்சு நோண்டிகிட்டே இருக்காரு, அதான் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். அங்கே இருக்கும்போது நார்மல் முருகானந்தமாக இருந்து இங்கே வந்து ஆண்ட்ராய்டு முருகானந்தமாக மாறிட்டார் அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நாள் அங்கிள் முருகானந்தமாக மாறி, அப்பா முருகானந்தமாக மாறிடுவார். ஸோ வந்து இப்போ என்னென்னா, இப்போ இங்கே வந்து குடி தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால் அம்மா வந்து குடி தண்ணி பிடிக்கிற இடத்துக்காக போயிருக்காங்க. ஸோ நம்மளும் கிளம்பி போவோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இப்போ சென்னையில் நான் கூட பார்த்தீங்கன்னா பம்பெல்லாம் பார்த்துருக்கேன், பட் மகி ஊரில் வந்து ஃபஸ்ட்லேருந்தே அந்த இது தான் சொல்கிறாங்க. ஒன்று ஆற்றுல தண்ணி எடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைனா இது டேங்க் என்ன, நம்ம ஊரில் ஆற்றுல எதுவும் தண்ணி எடுத்தது கிடையாது, எடுத்ததே கிடையாது, தண்ணி எடுப்போம் சின்டெக்ஸ் டேங்க்கு. அதனால் வந்து அங்கே பைப் அடிக்க போகலாம், ஏன்னா இப்போல்லாம் எங்கே பைப் இருக்குது அங்கே, அதனால் பைப் அடிக்க போகலான்னா. நம்ம கிளம்புறது கூட சாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா பைப் அடி கிளம்பிட்டான். இது என்னென்னா ஆலமரம், அங்கே பக்கத்தில் வந்து இப்போ கோவில் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தில் வந்து பழம் ஆலம் பழம் இருக்குல்ல, அப்படியே கொச 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 கொசன்னு காற்று தொங்குனுச்சு. ஆமாம், அங்கே இருக்கவங்களும் அதை வந்து சாப்பிடுவாங்களாம், நம்ம சாப்பிட்றது இல்லைப்பா, அது சாப்பிட்டது இல்லைப்பா, நான் அதை பற்றி சொல்லிக்கிறேன் கேட்டுங்கப்பா. நீ அதெல்லாம் தின்றுருப்பேன். இங்கே பாருங்க இந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இப்போ அங்கே போயிட்டு அந்த பம்பில் தண்ணி அடிச்சு நம்ம சரண்யா பாருங்க, பம்பில் டேரெக்டாக தண்ணி அப்படி குடிக்கிறது அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன். வாங்க அக்கான்னு சொல்லி அங்கே சரண்யா வந்து தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது சரண்யா ஊர். அப்பா நான் வந்து அதான் மகிக்கிட்ட சொன்னேன், இன்னும் அழகான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது, நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்குது அவங்க ஊர். அந்த காத்தோட்டம் சுத்தம் எல்லாமே அங்கே வந்து சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து இன்றைக்கி ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி பம்பு வந்து இன்னும் எத்தனை சிஸ்டர் வீட்டில் இருக்கு சொல்லுங்கள். நான்லாம் சின்ன வயசில் தண்ணி அடிச்சிருக்கேன், அந்த தண்ணி கிடையாது இந்த தண்ணி பம்பில் அடிச்சிருக்கேன். நீ இந்த மாதிரி பம்பு உங்கள் ஊரில் வந்து இதுதான் டேங்க் தான், இவங்க ஊரில் பம்பே கிடையாது மகி ஊரில். நான்லாம் இந்த மாதிரி பம்பில் தண்ணி அடிச்சிருக்கேன், அது வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ எங்கே பொம்பளை எல்லாம் தண்ணி அடிக்குது, இல்லை ஆம்பளை தான் அடிச்சுட்டு இருக்கேன் தண்ணி பைப்பில் சொல்கிறேன், கடையில் சொல்லல. ஆம்பளை தண்ணி அடிப்பீங்க, அடிக்கிறவங்களும் நாங்கள் அடிப்போம். சரி வாங்க அடித்து போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து மொத்தமாக கிளம்பி ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம், டூர் ஃபேமிலி டூர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபேமிலியோட அண்ணன் ஃபேமிலி நம்ம ஃபேமிலி கிளம்பியாச்சு. அந்த பக்கத்தில் தான் சொல்கிறாங்க உங்கள் ஊரில் பக்கத்தில்ங்கிறது இனிமேல் நான் நம்ப மாட்டேன், ஏன்னா பக்கத்துலனா இவங்களுக்கு வந்து 3 கிலோமீட்டர் தாண்டி இருக்கல, அதான் பக்கத்தில் இவங்களுக்கு வந்து அது டெய்லியுமே பழக்கமான ஒரு இடம் அப்படிங்கிறதுனால அது கிட்டேயே தோணுது, பட் நம்மளுக்கு வந்து ரொம்ப தூரம். இங்கே வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தோப்புக்கு இது மாதிரி தொட்டி மாதிரி தான், இது மாதிரி ஒரு சின்ன குளம் ஒன்று வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், இது ஒரு குருவி ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த கலர்ஃபுல் உங்களுக்கு தெரியல, கருப்பாக தான் இந்த விஷயம் கலரில் இருந்துச்சு, அதோ இப்போ பறக்கும் போது தெரிஞ்சது பாருங்க கலர். அது என்னென்னா குளம், அது வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு அவங்களுக்கு மட்டுமே உரிமையான ஒரு குளம். இது பாருங்க, நம்மளுக்கு துப்பாக்கியில் போடுற புல்லட் மாதிரி இருந்துச்சு, மரத்தோட வேர் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் அதை வீடியோ எடுத்திருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இடத்துக்கு நான் வந்து அப்படி ஒரு அழகான இடத்த வந்து ரீசன்ட் டேஸில் நான் பார்த்தேனா அப்படின்னு தெரியல, பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, நான் ரீசன்ட் டேஸ்னு இல்லை, நான் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி ஒரு அழகான இடத்த. இப்போ நம்மளை வந்து சரண்யா அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க, பட் நடக்கிறோம் நாக்கு உள்நாக்கு வெளியில் கலந்து விழுவில் அந்த அளவுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியில் வந்து நிறைய விஷயங்கள் சரண்யா வந்து ஒன்று ஒன்றா காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. நம்மளுக்கு வந்து அதெல்லாமே வந்து புதுசாக இருந்துச்சு, பட் அவங்களுக்கு வந்து பழக்கப்படுத்தினதுனால அதை வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இல்லை, ஆனால் நம்மளுக்கு அதை பார்க்க பார்க்க எனக்கெல்லாம் உள்ளுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷத்தை சொல்லவே முடியல. ஏன்னா நான் இந்த மாதிரி இடம்லாம் போகணும் ரசிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அது வந்து நம்மளுக்கு இப்போ வந்து ஆக்சுவலாக நான் மெயின் ரோட்டில் கார் ஓட்டிட்டு வரும்போது சொன்னேன் அபிகிட்ட, அந்த மாதிரி அந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது, நாங்கள் ஒரு நாள் போகணும் சரணியாட்ட கேட்டுன்னு பார்த்தா இன்னைக்கே கூப்பிட்டு போயிட்டு. அது எங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நாங்கள் போகணும்னு நினச்ச இடத்த சரண்யா கிட்ட நாங்களும் சொல்லலை, எங்கே போகிறோம் அப்படின்றது சரண்யா சொல்லியும் எங்களுக்கு புரியலை. அங்கே கிட்ட போக போக சூப்பர். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஒரு மரம், இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோ அழகு இந்த இடம் பார்த்தீங்கன்னா சரியான அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆமாம், அப்படியே பக்கத்தில் கோவில், அந்த பக்கம் நம்ம ஆறு ஆறு தானே. ஆமாம், பெரிய ஆறு பெருசு. இந்த இடம் அப்படியே நிறைய மரம் வந்து அடசலாக இருக்குது, ஒரு இது மாதிரி ஏதோ ஒரு காடு, மினி காடு மாதிரி தான். இங்கே வந்து முன்னாடியான் கோவில், முன்னோடியான் முன்னாடியான் அதான் நம்மளுடைய முன்னோர்கள் தான். ஆமாம் ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடம் காமிச்சோம் பாருங்களேன், அப்படியே பக்கத்தில் முன்னோடி என் கோவில்னு சொல்லி, அதாவது காவல் தெய்வம் தான் நினைக்கிறேன். அங்கேருந்து நம்ம வந்து இப்படி குறுக்கு பாதையில் போனோம்னா கொஞ்சம் கிட்ட, ஸோ அதனால் ஏறிட்டுருக்கோம். அந்த இடம் கூட பார்த்திங்கன்னா அழகு, அந்த கோவில் இருக்கிற அமைப்பு, அந்த பக்கத்தில் இருக்கிற மரம், இது எல்லாமே அவ்வளோ அழகு. இந்த இடம் செம்ம சூப்பராக இருக்குது, அப்படியே கூடயே ட்ராவல் பண்ணிவாங்க, செம்ம சூப்பராக இருக்குது. ஓகே, கஷ்டப்பட்டு அதில் ஏறியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிலத்துக்கு இருக்குது இந்த இது, அது பேர் டனல், அது பேர் அது ஏதோ பேர் சொன்னாங்க, நமக்கு தெரிஞ்ச பாலம். ஓகே, அந்த பாலம் அவ்வளவு பெருசா இருக்கு. போட் ஆ வாங்க போலாம், போட்டலா இருக்குது. அம்மா நீ போட்ல போவோம், போட்ல போவோம், அம்மா போட்ல போவோம், வாமா. அச்சோ ஒரே குதுகலமா இருக்குது.
மீன் நிறைய இருக்கு. அகிலேஷ் வந்து மீனை கண்டுபிடிச்சாப்ல ஒரு இடத்துல. முரல் மீனா, மயில மீனா, என்னடோ மீன் சுத்ததுன்னு பேர்லாம் சொல்றாங்க. இந்த சைடு செம்ம அழகா இருக்கு, மரத்தோட சேர்த்து இங்க வாங்கிட்டு மரத்தோட சேர்த்து அழகா இருக்கு பாரு. இந்த இடம் பாருங்க, நான்லாம் இந்த ஊர்ல பொண்ணு எடுத்து ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா ரொம்ப அழகான ஊரா இருக்குது. எவ்வளவு அழகு தெரியுமா, இங்க இருக்கு ஆத்தாடி சூப்பரா இருக்குது. அம்மா இந்த ஊர் அழகா இருக்கு. நீங்க எல்லாம் டெய்லி வருவீங்களா? உங்களுக்கு இது பழக்கமா ஆயிடுச்சுல, புதுசா பாக்குறதுனால. நானு இந்த ஏதோ சொல்லியேன் எக்ஸைட்மெண்ட் இல்ல மச்சான். இது ரொம்ப நாளா சோத்த காந்தி போன உங்களுக்கு கம்பகாட்டுக்குள்ள புந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கு என்னோட ஃபீலிங். சூப்பரா இருக்கு. அம்மா கூட போ. நாங்க இங்க நின்னு ரெண்டு மூணு லவ் சீக்வன்ஸ் எடுக்க போறோம். எடுத்துட்டு காட்டுறேன். சூப்பரா இருந்துச்சு. எம்மாடி கொஞ்சம் பெரியமா கைய பிடிச்சிட்டு நட. நாங்க இங்க உட்காந்து இந்த கம்பிக்கு இடையில காலை இதோ இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பண்ண ஆசையா இருக்கு. அதனால சூப்பரா இருக்குது. படத்துல வர லொகேஷன் மாதிரியே இருக்கு அப்படியே இந்த இடம். சூப்பரான இடம். சரி, இப்படியே செல்ல காமிச்சு ஆட்டி அடிக்கோ தூக்கி போட்டுருவோம் போல. இங்க பாருங்க, தண்ணி சத்தம் கேக்குது, நல்ல காத்து அடிக்குது, சுத்தி இது செடி. என்ன ஒரு நம்மளுக்கு ஒரு டென்ஷன் இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இந்த மாதிரி இடத்துல உக்காந்து ஒரு 10 நிமிஷம் மனசில் இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் இருக்கிற டைம் அந்த நாளில் நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும்னு தோணுது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இது பார்க்குற சிஸ்டருக்கு எப்படி இருக்குது தெரியல, எனக்கு வந்து இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் கீழே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த சத்தத்தெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ நல்லா இருக்குது. நிம்மதியாக இந்த ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். முடிஞ்சால் நம்ம அந்த இடத்துக்கு போவோம். ஆமாம், இறங்கி வருவோம். சூப்பராக இருக்குது. முடிஞ்சளவுக்கு எங்களுடைய சகோதர சகோதரிகள் முஸ்லீம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள். நான் வாழ்த்துக்கள் வந்து நான் வந்து நம்ம சேனல் மூலமா சொல்லிட்டேங்கிறதுக்கு நீங்க பிரியாணி சேனல் மூலமா போட்டுறாதீங்க. வீட்டு அட்ரஸ் கொடுத்துருங்க, ஒரு நாள் வந்து சாப்பிட்டு வந்துடுற நாங்க. அப்படி இல்ல ஜிபே கொடுக்குறோம், அதுல போட்டு பிரியாணி காசை போடுற மாதிரி பிரியாணிக்கு பதில் அதை போட்டு விட்டுருங்க. சரி ஓகே, வாங்க கீழே இறங்குவோம். ஏய் என்ன எப்படி போனா இவன், படியில இறங்கி போயிட்டானா? சில தூண்டி போறாங்க அங்க போயிட்டு. டேய் ஏய் நானும் வரேன்டா. எங்க போனாலும் அகிலேஷன் புத்தி விடாது இவன். இதுக்குதான் நீ மீன் நிறைய இதுல அவன் ஆசை கட்டி வர வச்சுட்டி நீயே. ஏப்பா அதுக்குள்ள எப்படி போய் இறங்குறது? இந்த பாருங்க நம்மால என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. போன உடனேயே எங்ககிட்ட பிளான் போட்டு தான் சொன்னான். அவனுடைய பிளான் என்ன அப்படின்னா, அங்கே தூண்டில் இருக்குது, எனக்கு ஏற்ற கோலா இருக்குது, கோலம் நிறைய மீன் இருக்குது, நான் வந்து சித்தி வீட்லேயே தங்கிக்க போகிறேன், சன்னியா சித்தி வீட்லேயே அப்படின்னு சொல்லி சொன்னான். பட் வந்து அழகுநில அக்காவும் அண்ணாவும் கையோடு அவனை கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கே பயம், ஏன்னா அந்த இடம் வந்து அவ்வளோ பெரிய இடம், புள்ள போயிட்டு மீன் பிடிக்கிறேன், தனியாக போய் எங்கேயும் மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு, கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த இடத்த சுற்றி பாருங்களேன், கோவில் இந்த இடம் பாருங்கள், அப்படியே ஏதோ ஒரு படத்தில் பார்த்த ஒரு ஃபீலு. நான் வந்து அங்கே இறங்கியே ஆகணும், அந்த இடத்துல நடக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஏன் நம்ம அதில் இறங்கலைன்னா பாசி அதிகம். இதை விட நாங்கள்லாம் ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், பெரிய பாம்பு. நல்ல வேலை இறங்கியிருந்தேன்னா நான் எங்கே ஏறி வர்றது? ஆத்தாடி நினச்சி பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. பாம்பு பார்த்தா பெரிய மீனை வாயில் கவிக்கிட்டு அப்படியே உண்டுகிட்டு இருக்கு கீழே, அதுக்காக மிளுங்க முடியலை. ஸோ இப்போ அந்த இடத்த பார்த்து நல்லா ரசித்தேன், ரொம்ப ரசித்தேன். எனக்கு வந்து அது பத்தவே இல்லை, பேசுறதுக்கு ஒரு வாயும் ரசிக்க வந்து ரெண்டு கண்ணும் மனசும் பத்தலைன்னு சொல்லலாம். அப்படி ஒரு இடம் நான் வந்து மகிக்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். இன்னொரு வாட்டி வரும்போது கேமரா எடுத்துட்டு வந்து இஷ்டத்துக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி போட்டோ ஷூட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்கு பாருங்களேன். இப்போ அடுத்து பாருங்களேன், போட்லாம் நிற்குது, அது இது நிறைய நிற்குது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னன்னா இயற்கை இல்லாமல் நம்ம இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நானே நினைப்பேன்,
அதை வந்து லவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் நான். ஏன்னா நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எங்கள் மாமியார் வீட்டு சைட்லாம் இருக்கிற செடி இதெல்லாம் நான் வந்து ரொம்ப உங்ககிட்ட ரசித்து சொல்லுவேன். என் கண்ணில் இந்த மாதிரி ஒரு இடம் மாட்டுச்சா, அவ்வளோ அழகு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ போகிறது எதுக்கு நடுவில் அப்படின்னா, இது என்னது தான் ஏரியா, ஏரியில் இது ஆறு, ஆறு ஆறுக்கு நடுவில் வந்து இந்த இடம் இருக்குது. அந்த நான் இப்படியே போகிறேன் பாருங்கள், யூடர்ன் போட்டு பசை பச்சை பசேர்னு ஒரு சூப்பரான அழகான இடம் தெரியாமல் நீ வந்து கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருக்கு. இது ஆறு அவ்வளோ பெரிய அகலமாக இருக்குன்னு ஏரி நினச்சிட்டு இருக்க. ஏரிக்கும் எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறேன். சில சிஸ்டர் திட்டிடக்கூடாது, மாடு மாதிரி வளர்ந்துருக்கியே இது கூட தெரியாதான்னு சொல்லி. நம்மலாம் இந்த இடத்துக்கு போனாதானே அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, படிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கல. இந்த இடம் பாருங்க, நல்லா அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐலாண்டு மாதிரி, அதாவது சுற்றி தண்ணி ஆனால் நடுவில் வந்து நான் நிற்கிறேன். அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்களேன். நார்மலாக வந்து நம்ம நாம்பலப்பட்டெல்லாம் போகும்போது நான் உங்களுக்கு காமிக்கும் போதே அப்படி பிடிச்சிருந்தது எல்லா சிஸ்டர்ஸ்க்கும். இந்த இடம்லாம் எத்தனை பேர் வந்து பார்க்கணும்னு விரும்புகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு இது யாராக இருந்தாலும் நம்மளுக்கு ஆசை வந்துடும் இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி. அங்கே அப்படி அங்கே பாருங்க, இப்படியே இது அங்கே தான் இறங்கணும்னு நினச்சாங்க. பாசி இருக்கு, அதனால நம்மளால் இறங்க முடியாது, வலிக்கிங்கன்னு விட்டுற போதுன்னு. அப்படியே சுற்றி தண்ணி தான் மீன் பிடிச்சிட்டு வராங்க நினைக்கிறேன். ஆமாம், மீன் பிடிச்சிட்டு வராங்க. மீன் பிடிச்சிட்டு வராங்க. இது வந்து ஏறவா இருக்கு. ஆ, ஏறி சொல்லலாம், ஏறு. ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கலாம். அடுத்து இந்த ஊருக்கு நாங்கள் எப்போ வர போகிறோம்னு தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் வந்து நம்ம வந்து ஏறி உட்காரன்னு அப்படியே ஆசைப்பட்டா, அந்த போட்டிங்கில் இருந்தவங்க அதாவது அந்த போட்டு ஓனர்ஸ்லாம் அங்கே இல்லை, அப்படியே இருந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்களாம். இது மாதிரி இன்னும் பக்கத்தில் இன்னும் நிறைய இது இருக்குது. அலையாத்தி காடுன்னு ஒரு இடம் இருக்குந்தாங்க. ஸோ ஏறி நின்றுட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே அந்த போட்டு இப்படி அலம்போதுல அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லி மகிக்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே அல்லையக்கா உட்காந்துட்டேன். ஓடி வா, 1 2 3 ஸ்டார்ட் வா. எப்பா உடையாந்துருச்சுடா. வாங்க போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த இடத்துலேயே நகர்ந்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னாக்க அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி போட்டு நிறையா இருக்குது. நான் அபிகிட்ட சொன்னேன், பாரு அங்கே பாரு எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. இப்போ இவங்கெல்லாம் தண்ணிக்குள்ளே இறங்கி அந்த சைடு உள்ளே போயிட்டாங்க. தண்ணிக்கு நடுவில் அந்த இடம் இருக்குது. ஆமாம், அதில் வந்து நாங்கள் இறங்கிட்டோம். அங்கே என்னென்னா ஒவ்வொரு இடமுமே வந்து நம்மளுக்கு பழக்கப்பட்ட இடம் இல்லைல்ல, அதனால் ஒவ்வொரு இடமுமே வந்து பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது. பார்க்க பார்க்க வந்து இன்னும் ஒரு வாட்டி போயிட்டு வருவோமே, கொஞ்ச நேரம் இங்கேயே தங்குவோமே அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு எனக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம அப்படியே நடந்து போனோன்னு வச்சுக்கோங்களேன். மகி வந்து இந்த பக்கமே நின்றுக்கிட்டாங்க. நார்மலாக அவங்களுக்கு தண்ணியில் போயிட்டு வரதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பிடிக்காது. பட் நாங்கள் வந்து பிடிக்காது இது. அப்பா சூப்பர் இடங்க, நிஜமே ஒரு திருப்தியாக இருக்குது. ரொம்ப திருப்தியாக இருக்குது. நாங்கள் யதார்த்தமாக பாப்பாவுக்காக சரண்யாவை பார்க்கணுன்றாங்களேன்னு கிளம்பி வந்தது. ஆனால் இப்படி ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸில் வந்து அந்த நாயகரை குழந்தைட்டு இருக்கு, பேச கூடாது, வாங்கிட்டு போவோம். வா, அடுத்த வாட்டி உனக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இப்படியே நம்ம வந்து இந்த இடத்துல நான் பாப்பாவை இது தம்பியை மட்டும் அகிலேஷ் கிட்ட கொடுத்துட்டேன். ஏன்னா எனக்கே வந்து பழக்கம் இல்லாமல் நான் தண்ணிக்குள்ளே இறங்க போகிறேன், பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு வலிக்கிங்கன்னு விழுந்துரு போகிறேன் அப்படின்னு சொல்லி பயத்தில். இதுக்குள்ளே தான் நம்ம இறங்க போகிறோம். அந்த சைடு நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள், இங்கே சாய்க்குட்டி இருக்கான். நாங்கள் எல்லோரும் தண்ணிக்குள்ளே நடந்து அப்படியே அந்த பக்கமாக போயாச்சு. அந்த பக்கம் போயிட்டு இதோ முருகானந்த அண்ணா பாப்பா இந்த மாதிரி எல்லாருமே அங்கே போயிட்டோம் நாங்கள். மகிக்கு வந்து எதுக்கு பிடிக்காது அப்படின்னா, ஏதோ ஒரு நேரத்தில் வந்து பீச்சில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு மன சங்கடப்படுற மாதிரி ஏதோ விஷயம் நடந்திருக்கும் போல் இருக்குது. அதனால் வந்து அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே இறங்குறது அவருக்கு வந்து இந்த கசகசன்னு இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நாங்கள்லாம் பேண்ட்டை தூக்கி மடித்து கட்டிட்டு ஓடியாச்சு உள்ள. ஸோ அங்கே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி தண்ணிக்குள்ளெல்லாம் இறங்கி ஒரு விஷயம் என்னன்னா, தண்ணிக்குள்ளே காலை வச்சா மீன் கொளக்கலக்குன்னு காலுக்கு முடி அடிச்சு ஓடிட்டு இருக்கு. அவ்வளவு மீனும் அந்த தண்ணிக்குள்ளே. இதை பார்த்துட்டு தான் இப்போ என்னன்னா அகிலேஷ் வந்து வீட்டு வரதுக்கு அடம் பிடிக்கிறான், வரமாட்டேன் நான் இருந்துட்டு நாளைக்கு வரேன் சொல்லி போய் சொல்லிட்டு கிடையாது. இப்போ வந்து வரும்போது இருந்த ஜோஸ் அவனுக்கு இப்போ இல்லை. ஆமாம், போங்கடா நீங்களும் உங்கள் இதுவும் காரன்ட்டு. ஆமாம், அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் என்ன சொல்கிறாங்க, இல்லை தங்க வேணாம் இங்கே வேலை இருக்கு அகிலேஷ் நீ வர சொல்லு, ஏன்னா அகிலேஷ் வந்து அட்மிஷன் வர போகணும் 11th. ஆமாம், அதனால. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளம், இதுக்குள்ளே வந்து மீன் வளர்ப்பு அங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து அந்த பாசி இதெல்லாம் வந்து இருந்துச்சு. அது வந்து கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேரில் நம்ம பார்க்கும்போது அப்படி ஒரு அழகு, அந்த பாசியெல்லாம் அப்படியே தெளிவாக அந்த மீன் அப்படி போகிறது வர்றது தெரியுது. எல்லாம் பாசி
தண்ணி வந்து வெள்ளை கலர்ல இருக்கு. ஆமா, கண்ணாடி மாதிரி தெரியுது தண்ணி, அதுக்குள்ள இருக்கு பச்சையா பாசி தெரியுது. சோ இது வந்து அங்க வளக்குறாங்க தென்னம்பிள்ள. ஆமா, தென்னம்பிள்ள அது வந்து வளக்குறாங்க. அது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. என்னன்னா ஹைட்டா இருந்துச்சு, அதனால எங்களுக்கு வந்து டவுட் ஆயிடுச்சு இது வந்து பாமாயில் மரமா இல்ல தென்னம்பிள்ளையான்னு சொல்லி. எனக்கு நான் பாமாயில் மரம் சொல்லி அங்க வந்து பல்ப் வாங்கிக்கிட்டேன். ஐ திங்க் அது பாமாயில் மரம் தான் நான் எனக்கு தோணுது இந்த நிமிஷம் வரைக்கும். நாங்க அப்படி நினைக்கிறோம். பட் சரண்யாவும் அண்ணாவும் அடிச்சு சொல்றாங்க அது வந்து தென்னம்பிள்ளை, அது ஏதோ பதியம் போடல இன்னும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அடிச்சு சொல்ல முடியல, ஏன்னா அடிச்சோம்னாக்க வாங்கி வந்து. சோ நான் வந்து அதை கிட்ட போய் பார்த்த ஒரு டவுட்டா தான் இருக்கு மச்சான், கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ள நடக்கும் போது பாத்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இங்க பாருங்க இந்த மரத்தை பாருங்களேன், அப்படியே பெண்டாயி இருக்கு. நான் வந்து மகி கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போறேன், இரு இப்ப அந்த மரத்துல நான் ஏறி அந்த நுனி வரைக்கும் நடந்து வரலன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன்னு. அதுக்குதான் வந்து ஏதோ பலமா இருக்கிற மாதிரி வீராங்கனை மாதிரி ஏறலான்னு பார்த்தா ஏறின இடத்துல இருந்து நகர முடியல எனக்கு. ஆமா, இந்த மரத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற வேண்டிய அவசியம் கிடையாது. கீழே என்ன முட்டி போட்டு தேங்காய் பறிச்சுட்டு நான் இளநி பறிக்க ஏறல. அதை வந்து ஒரு ஆசை, ஏன்னா இப்ப நம்ம வந்து சென்னை போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி விஷயம்லாம் அடுத்து நாங்கள் எப்போ பார்ப்போம் அப்படின்றதே எனக்கு தெரியல. அதனால வந்து நம்ம மரத்தில் ஏறி இந்த மாதிரி ஜாலியாக விளையாடுவோமே அப்படின்னு சொல்லி தான் நான் ஏறினேன். மகி வந்து எல்லா விஷயத்துலையும் எனக்கு ஒரு விஷயத்த நான் ஆசைப்படுறேன், அதில் விளையாண்டு பார்க்கணும், அதில் ஏறி பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா என்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எனக்காக அந்த நேரத்தில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அங்கேயும் ஆச்சு. ஆனால் என்னால் ஏற முடியல, வேண்டாப்பா வலிக்கிங்கன்னு விழுந்து கையை காலை உடச்சு கதவா அப்படின்னு சொன்னதுனால நானும் இறங்கி வந்துட்டேன். இங்கே பாருங்க நம்ம வர்ற பாதையை பாருங்க, பல இது இருக்கு, இப்போ தடைகளை தாண்டி வர வேண்டியது இருக்கு. இதெல்லாம் வந்து தடை கிடையாது, இதுவும் ஒரு ரசனை. அதாவது ரெண்டு கட்டையை போட்டு கல்லை போட்டு இப்படி தாண்டி போற மாதிரி. அதுவும் அண்ணா பாருங்க தோல்ல ஒரு ஏக தெரியாதவங்க ஏன்னா மனுநீதி படத்தை வடிவேலுக்கு வந்து போச்சு. எனக்கு அந்த மரத்துல ஏறி நின்னுகிட்டு மகி வாப்பா வாப்பா எங்கடா தாவறது நானே தவந்துகிட்டு இருக்கேன் அப்படி தோணுச்சு. நான் மேல இருந்து தலைகீழாக தான் குதிக்க போகிறேன் அப்படி. அது மாதிரி நல்லா, அதுவும் என்னன்னா இப்ப நம்மளுக்கு வந்து சேர்ந்த செட்டு எல்லாமே காமெடி பிடிச்ச செட்டு. சரண்யா நல்லா ஜாலியா பேசுவாங்க, அண்ணா ஜாலியா பேசுவாங்க, எங்களுக்கும் வந்து நல்லா காமெடியா பேசிதான் பழக்கம். அதனால வந்து இப்ப மகி அதான் சொல்றாரு, என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. நல்லா இருந்துச்சு அந்த இடத்த தாண்டி இதெல்லாம் வர. இது வந்து அந்த சப்பாத்தி கள்ளி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழம் ஒன்று இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கு அந்த பழம், எடுத்து சாப்பிட்டா ஜாம் மாதிரி இருக்கும். ஆனா தேடி தேடி பார்த்தா ஒரு பழமும் இல்ல. சீசன் கிடையாது, காய் விட்டுருச்சு பழுக்கிறது. இதுக்கும் சீசன் இருக்கு, சீசன் இருக்கு. ஸோ வந்து இதுக்கும் சீசன் இருக்கு. அதான் இது சப்பாத்தி கள்ளின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கள்ளியை வச்சு சப்பாத்தி பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாதுன்ட்டாரு. அதனால என்ன, ஏன் அதை சப்பாத்தி கள்ளின்னு பேர் வச்சிருப்பாங்க தெரியுமா? அது வந்து சைஸே வந்து அந்த சப்பாத்தி மாதிரி இருக்கிறது தட்டையா. சப்பாத்தி கள்ளியில வந்து சப்பாத்தி பண்ண முடியாது, என்னன்னா சப்பாத்தியை பஞ்சாப்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்ப கள்ளி மட்டும் தான் அங்க இருக்கு, முடியல. இப்ப அடுத்த ஏரியா பாருங்க எப்படி இருக்கு. ஒரு காட்டுக்குள்ள நம்ம டிராவல் பண்ணி அந்த பாதையெல்லாம் தாண்டி வருவோம் பாருங்களேன், அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. எல்லாரும் கால் வந்து அதான் பில்டிங் ஸ்டாங் போயிட்டு இருக்கு. அப்படியே ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா மரம் செடி கொடி காடு மாதிரி இருக்கா. அப்படியே தண்ணி ஓடுதா, தண்ணிக்கு மேல தென்னை மரத்தை வந்து போட்டு பாதை மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதில் நடக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு, ஏன்னா ரெண்டு பக்கமும் பிடிக்கிறதுக்கு இருந்து கட்டை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக போகலாம். பட் ஒரு பக்கம் தான் கட்டை இருக்குது. சரி ஓகே, நம்ம இதெல்லாம் என்ஜாய் பண்ணியே ஆகணும், கிடைக்கும் போது இந்த விஷயத்தெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும். திருப்பி வந்து நாங்கள் எத்தனை வருஷம் கழிச்சோ இல்லை மாதம் கணக்கில் கழிச்சு நாங்கள் இப்போ வரமோ இங்கே வருவோமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன தோணிடுச்சு, எப்போ அங்கே நம்ம வீட்டுக்கு வந்தாலும் இங்கேயும் வரணும் அப்படின்னு தோணிடுச்சு. இன்னொன்று சொன்னாங்க, இங்கே இன்னும் நிறைய இடம் இருக்குதா. இங்கே பாருங்கள் இது வந்து அடுத்து அந்த நம்ம தென்னமரத்தில் நடந்து வந்தோம்ல, அதுலேருந்து படி ஏறி அதுக்கு அங்கிட்ட நம்ம தாண்டி தான் போகணும். ஆக மொத்தம் எல்லாத்துலேயுமே வடிவேலு சார் காமெடி தான், தாவுடா தாவுதான், தாவி தாவி தான் நம்ம போயிட்டுருக்கணும். இதுக்கப்புறம் இன்னொரு இடம் இருக்குது தாவுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய தாவி தாவி தான் நாங்கள் நடந்துகிட்டு கிடந்தோம். ஸோ எப்போ வந்தாலுமே நம்ம பட்டுக்கோட்டை அப்படின்னு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சரண்யா ஊரை வந்து ஒரு விசிட் அடிச்சுட்டு தான் வரணும். ஏன்னா இப்போ நம்ம பார்த்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா சகிக்காத திகட்டாத இடங்கள். நம்ம சில இடத்துலலாம் சொல்லுவோம்ல, ஏய் போயிட்டேன் பார்த்துட்டேன் வந்துட்டு அவ்வளோதான் சும்மாவோ போயிட்டு கிடப்பாங்க அப்படின்னு சொல்லி. இந்த பழம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து செம்மையாக இருந்துச்சு. இது எப்படி தான் இருக்குது, கிரேப்ஸ் தொங்குதில்ல அது மாதிரி கலர்ஃபுல்லாக. இது வந்து உங்களுக்கு வந்து காட்டின வந்து சரியாக காட்டில் போடுறது, அப்படி கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக, அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா சூப்பராக இருந்துச்சு. இப்போ கையில் எனக்கு மகி பறிச்சு கொடுப்பாங்க பாருங்களேன். பட் அந்த பழத்தை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ யாருக்காவது தெரிஞ்ச சிஸ்டர் சொல்லுங்கள் அது என்ன பழம் அப்படின்னு. பட் இது என்ன செடின்னு எனக்கு சரண்யா சொன்னாங்கன்னா, நம்ம வந்து போன மாட்டி ஊரில் வந்து சடங்கு கனிஷ்காவுக்கு பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து தலை வழியாக ஒரு இது கொடி மாதிரி விட்டு கால் வழியாக பிள்ளைய தாண்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கொடியாக இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ரவுண்டாக சுற்றிட்டு ஏஜென்டன் பண்ண பிள்ளைங்களுக்கு வந்து தலை வழியாக இப்படி விட்டு கீழே வந்து கால் வழியாக எழுப்பாங்க. அது என்னென்னா ஒரு இது ஏதோ சாங்கியம் கழிக்கிறது அது மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து இந்த ரோஸ்பெரி பிளாக்பெரி ஃப்ரூட் மாதிரி இருக்குது.
போயாச்சு. ஸோ இந்த இடங்களும் இந்த விளாகும் கண்டிப்பாக எல்லா சிஸ்டருக்கும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம வந்து இதில் நாகாஸ் வேர்ல்டில் வீடியோ போட்டுருவோம், கண்டிப்பாக அதுவுமே நீங்கள் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. என்னை உட்கார வச்சு ஒரு தள்ளு தள்ளுனாங்க பாருங்கள், கால் கரப்பாக போச்சு மாதிரி கடகடன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஆனால் இது எல்லாமே கிராமத்தில் மட்டும்தான் ரசிக்க முடியும், வில்லேஜில் சாரி நகரத்தில் ஏதோ வளருது. நாம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.